ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத், லோ பட்ஜெட்டில் ப்ளூடூத் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு ப்ளூடூத், ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 5 வாட்ஸ், 5 வாட்ஸ், 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு எப்படி இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேலே ஃபிசிக்கல் பட்டன் பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ளே பாஸ், அப்புறம் சேஞ்ச் பண்ணுறது, மெனு சேஞ்ச் பண்ணுறது, மெனு சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதிலே மைக் சப்போர்ட்டும் இருக்குது, நீங்கள் இதிலே கால் பேசிக்கலாம். இங்கே வரும் மைக்கு. இது பார்த்தீங்கன்னா லைட், எல்இடி லைட்டாக உங்களுக்கு சார்ஜ் போடுறது, ஆன் பண்ண லைட் இண்டிகேஷன், அதெல்லாம் இங்கே வரும். இதை ஓப்பன் பண்ணுற டைப் இது. ஓப்பனிங்னா உங்களுக்கு உள்ளே சார்ஜிங் போர்ட், 5 வாட்ஸ் சார்ஜிங் இன்புட் கொடுக்கணும் இதுக்கு. இதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறது, யூஎஸ்பி, அப்புறம் ஆக்ஸ் மூலிமா நீங்கள் சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, இந்த ஸ்டாண்ட் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டாண்ட் மூலிமா நீங்கள் ஃபோன் எதுனா வைக்கிறதுனு வச்சுக்கலாம். அதில் படம் பார்த்துட்டு அப்படியே ப்ளஸ் இது நீ ஸ்டாண்டாகவும் மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இது ஆன் பண்ணி எப்படி செக் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது. கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் குவாலிட்டி கேட்போம், சாங் குவாலிட்டி இங்கே கேட்டு பாருங்கள். ஓகே, பாட்டு கேட்டிருப்பீங்க. இது நான் லாக்டவுன் பீரியட்லேருந்து வாங்கி ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னா, இது நான் அந்த ஸ்பீக்கர் இல்லை, இது வேறு ஸ்பீக்கர். இது இது நியூவாக வாங்கியிருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கேன். லாக் பீரியட் யூஸ் பண்ணது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், உங்களுக்கு பிக் போட்டு பாருங்கள். அதுதான். ஆனால் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்னா, இதில் ஸ்டாண்டு வராது, அதில் ஸ்டாண்டு வராது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது ஸ்டாண்ட் இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் பிராண்ட் மட்டும் மாறும், மற்ற ப்ராடக்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? நார்மலில் வந்து உங்களுக்கு ரப்பர் வரும், இதில் ஸ்டாண்டு வராது, ரப்பர் வரும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கும் போது. சரிங்களா? 500க்கு இது வேல்யூ ஃபார் மணி நான் சொல்லுவேன். ஏன்னா இது காம்பேக்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. நீங்கள் ஒன்று இங்கே ஒன்று கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது நீங்கள் வண்டியில் யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன பார்ட்டிக்கு, பசங்கூட்டை, காலேஜி, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். காம்பேக்டாக இருக்கும். சார்ஜிங் 10 ஹவர்ஸ் போட்டுருக்காங்க. ஆனால் 10 ஹவர்ஸ் டவுட், நீ ஃபுல் வால்யூம் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு 10 ஹவர்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் 3-4 ஹவர்ஸ் தான் இருக்கும். இங்கே அதை ஆன்லைனில் வாங்குறத விட பெஸ்ட்டு ஷாப்பில் என்ன வாங்க, ஏன்னா ஆன்லைனில் வாங்குறத விட ஷாப்பில் வாங்குறது, ஏன்னா அந்த செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இது வாரண்டி கேரண்டி இருக்கான்னு தெரியல, நான் அந்தளவுக்கு பார்க்கல. இதான் மேக்ஸிமம் நான் ஷாப்பில் தான் வாங்குறது, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஷாப்பில் வாங்க முடியுமா? நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம்னா இங்கே எதுவுமே கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஷாப்பில் வாங்கினா வாரண்டி கேரண்டி தரமாட்டாங்க, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் இது ஃபால்ட்டு வந்தது இல்லை, மேக்ஸிமம் இது ஃபால்ட்டுன்னா வரும். உங்களுக்கு சார்ஜிங் பின்னு தான் கரெக்டாக, சார்ஜ் பின் போடலன்னா சார்ஜிங் வரும். அதுக்கப்புறம் பேட்டரி ஃபால்ட்டு வரலாம். நீங்கள் பேட்டரி ஃபால்ட்டு கூட புது பேட்டரி தான் இதை பற்றிக்கு, நீங்கள் யூஸ் பண்ண ஃபால்ட் வரும். சரிங்களா? நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேடிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஒரு 500க்குள்ளே நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொல்லலாம். நீங்கள் நல்ல சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வாங்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு நல்ல ப்ராண்டில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குவீங்க, JBL, ஜெப்ரானிக், ஸ்கல் கேண்டி அதுமாரி வாங்குவீங்க. சோனி கூட நல்லா தான் இருக்கும், பட் இது நார்மல் யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப பாட்டு கேட்குறது இல்லை, சும்மா ஒரு நார்மல் பாட்டு கேட்கறதுக்கு அது போன்ற யூஸ் பண்ணுறதுன்னா இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வாங்க ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.